அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் ஜனனி. முத்தையா முரளிதரனின் வாழ்க்கையை திரைப்படமாக விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்க இருப்பதாகவும் 800 திரைப்படம் தயாராக இருப்பதாகவும் வந்து அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய சினிமா பிரபல்யங்கள் வந்து கருத்து குறிப்பிட்டிருந்தார்கள். பாரத் ராஜா சார் குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் இலங்கை பற்றிய ஒரு படத்தை, இலங்கை தமிழர்கள் பற்றிய ஒரு படத்தை நீங்கள் தயாரிக்கப் போகிறீர்கள், நடிக்கப் போகிறீர்கள் என்றால் அதற்கு தகுதியான இலங்கை தலைவர்களை, இலங்கையில் இருக்கின்ற இலங்கை தமிழ் மக்களுக்காக போராடியவர்களது வாழ்க்கையில் நடியுங்கள், இலவசமாக கூட நமது பணியாளர்கள், நமது இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து நடிக்கலாம், ஆனால் இந்த முத்தையா முரளிதரன் தொடர்பான பதிவை விட்டுவிடுங்கள், அப்படி இந்த படத்தை விடுங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர் பாரதி ராஜா ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார். அதை தவிர மன்சூர் அலிகானும் கவலைப்பட்டு இலங்கை தமிழர்களை கணக்கெடுக்காத ஒரு முத்தையா முரளிதரனுக்காக ஒரு படமாக ஆண்ட விதத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தார். அதை தவிர இயக்குனர் சேரனும் வந்து கருத்துக்கள் தெரிவித்திருந்தார். அவற்றை கருத்தில் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தது என்னென்று சொன்னால், உலகம் முழுவதும் இருந்து தமிழர்கள் வேண்டுகோள் இதுவாக இருக்கின்றது, 800 வேண்டாம் என. உங்களை வாழ வைத்த மக்களை விட, உணர்வை விட, தமிழீழ மக்களின் உயிர் போன கொடும் நிகழ்வை விட படம் ஒன்றும் பெரிதல்ல சகோதரா, விட்டுவிடுங்கள், உங்களின் நடிப்பு தீனிக்கு 1000 கதாபாத்திரங்கள் காத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி சேரனும் குறிப்பிட்டிருந்தார். இந்த திரைப்படத்தை நீங்கள் எங்களுக்கு நடித்து தந்தால் இலங்கை தமிழர்களுக்கு பெருமை என்று நீங்கள் நினைத்து இந்த திரைப்படத்தை தொடங்கியிருப்பீர்களானால் உண்மையாகவே விஜய் சேதுபதி சார் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். எங்களுக்கு இந்த படம் வந்துச்சுன்னு சொன்னால் சந்தோஷமே இல்லை. எங்களுக்கு யாரெல்லாம் ஹீரோவாக பார்க்க திரையில் பார்க்க விரும்புகிறோம் அப்படின்ட்டு சொன்னால் அந்த நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படத்தில் நடிச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். உண்மையிலே அதை விட நீங்கள் ஒரு விஷயம் கூட ப்ரொடக்ஷன் கம்பெனி சார்பாக ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க, அந்த விஷயத்தையும் நான் பார்த்துருந்தேன். இலங்கை தமிழ் கலைஞர்களும் வந்து இதில் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே உங்களோட திறமைக்கு, உங்களோட பவருக்கு இந்தியன் சினிமாவிலே இருக்கிற அந்த மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக, மிகவும் முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியாக தமிழ் சினிமாவில் விஜய் சேதுபதி சார் இருக்கிறார். அவர் நினைச்சா எங்களோட சிறிய கலைஞர்கள்னு நான் சொல்ல வர்றது வந்து ஆரம்ப நிலைமையில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் கலைஞர்களுக்கு நீங்கள் நிறைய சான்ஸ் எடுத்து கொடுக்கலாம், இந்த திரைப்படத்தில் நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை சார், இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு இன்னொரு படத்தில் எங்களை கலைஞர்களுக்கு சான்ஸ் எடுத்து கொடுங்க. அதை தவிர இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் இலங்கை தமிழர்கள் தொடர்பாக நடிக்கக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு கருத்தையும் நாங்கள் சொல்லலை. நீங்கள் இன்னொரு படம் இலங்கை தமிழ் மக்களுக்காக கட்டாயம் நடிக்க வேணும், நீங்கள் தான் நடிக்க வேணும்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. எங்கள் நாட்டிற்காக, உங்களுக்காக வாழ்ந்த அந்த ஹீரோக்களுக்கு, அந்த கதாநாயகனுக்காக, அப்படியானவர்களுக்கான படத்தில் வந்து உங்களை நாங்கள் காண்றதுக்காக ஆசையாக இருக்கிறோம். ஆனால் இந்த 800 என்ற படத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். முத்தையா முரளிதரனுக்காக விஜய் சேதுபதி இருக்க வேண்டாம், எங்களது நாயகர்களுக்காக, நாங்கள் எதிர்பார்க்கின்ற நாயகர்களுக்காக, இலங்கை தமிழர்களுக்காக உங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம் விஜய் சேதுபதி சார். உங்களை நாங்கள் எப்போவுமே மதிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக நல்லதொரு படத்தில் வந்து மீண்டும் வந்து நின்று கொள்வீர்கள் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன்.